ஒருத்தர் பேக்கரி கடை வச்சிருந்திருக்காரு. அவரு தன்னோட பேக்கரி கடைக்காக ஒரு பால்காரர்கிட்ட வெண்ணெய் வாங்கிட்டு இருந்திருக்காரு. இந்த பிசினஸ் ரொம்ப வருஷமா தொடர்ந்துருக்கு. திடீர்னு அந்த பேக்கரிக்காரருக்கு ஒரு டவுட், இந்த பால்காரர் நமக்கு சரியான அளவு வெண்ணெய் தான் கொடுக்கறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. ஒரு நாள் எடை போட்டு பார்த்தா வெண்ணையோட அளவு குறைவா இருந்தது. இந்த பேக்கரி கடைக்காரருக்கு ரொம்ப கோபம். இத்தனை வருஷமா அந்த பால்காரன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டாரு. கோர்ட்ல ஒரு நாள் தீர்ப்பு வருது. அப்ப நீதிபதி ஐயா கேக்குறாரு, என்னையா வேற ரொம்ப வருஷமா ஏமாத்திட்டியாம்ல, இத்தனை வருஷமா இதான் பாத்தியா அப்படின்னு கேட்க அதுக்கு பால்காரர் சொல்ற, ஐயா நான் யாரையும் ஏமாத்தல, இன்னும் சொல்ல போனா என்கிட்ட எடக்கல் கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டோடனே நீதிபதிக்கு ஒரே ஷாக், என்ன எடக்கல் கூட இல்லையா, எடக்கல் கூட இல்லாம எப்படி நீ வெண்ணைய வந்து இவருக்கு வித்த அப்படின்னு கேட்டார். அதுக்கு பால்காரர் சொன்னார், பேக்கரி கடைக்காரர் என்கிட்ட வெண்ணெய் வாங்கறதுலேருந்து நான் அவர் கடையில் பிரெட் பாக்கெட் வாங்க ஆரம்பித்தேன். என்கிட்ட எடக்கல் இல்லாததால் அதே அளவு உள்ள இவரோட பிரெட் பாக்கெட்டை எடக்கல்லாக யூஸ் பண்ணி தான் நான் வெண்ணெய் அளவு எடுத்து இவருக்கு விற்றேன். வெண்ணையோட அளவு குறைஞ்சதுக்கு இவர் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, பிரெட்டோட அளவு குறைஞ்சதுக்கு நான் யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பால்காரர் கேட்டார். கரெக்ட். நம்ம எப்பவுமே நம்மளோட குறைகளை பார்க்கறது கிடையாது, அடுத்தவங்களோட குறைகளை மட்டுமே பார்ப்போம். இன்னும் சொல்ல போனால் யாராவது நம்மள்கிட்ட குறை கூறுனா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். அடுத்தவங்கள குறைய பார்க்காம நம்ம குறைய பார்த்து சரி பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டாக கிடைக்கும். வெண்ணையோட பிரெட்டோட அளவு கரெக்டாக இருந்தால் வெண்ணையோட அளவு கரெக்டாக கிடைச்சிருந்துருக்கும். தட் இஸ் லைஃப். நம்ம செய்கிறத சரியாக கொடுத்தோன்னா செஞ்சோன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது சரியாக நமக்கு வந்து சேரும்.